ஹலோ விவஸ், வெல்கம் டு ஃபுட் ஃபன் லைஃப். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன், சாரி ஃபார் த டிலே. இனிமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ கொடுக்குறோம். ரீசெண்டாக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம், நிறைய ஸ்டார்டர் சாப்பிட்டோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர் தான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அவர் நேம் ஹனி சில்லி போட்டுட்டோம். எஸ், பியூர் வெஜ்ஜு தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்வீட்டாக டேங்கியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நானும் செஞ்சு பார்த்ததில்ல, இனி இதை நானும் செய்ய போகிறேன். இன்னைக்கு செஞ்சிடும், சாப்பிட்றோம். ஹனி சில்லி பொட்டேட்டோக்கான இன்க்ரீடியன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கணும். ஸோ கடாய் எடுத்துட்டு நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 teaspoon உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் போட்டுடலாம். பொட்டேட்டோ வந்து ஃபுல் பாயில் பண்ண வேண்டாம், ஒரு 75% பாயில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏன்னா ஃப்ரை பண்ணக்குள்ளே உடஞ்சிடும். ஸோ 75% வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சுடுத்தண்ணிலேருந்து எடுத்து வெளில எடுத்துடணும். ஓகே, பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை ட்ரைன் பண்ணி எடுத்துடுங்க பொட்டேட்டோ வலையிலேருந்து, ஏன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. பொட்டேட்டோ ரெடி. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்து ஒரு ட்ரை கோட் பண்ணிக்கலாம். ட்ரை கோட்டிங்க்கு வந்து கார்ன்ஃப்ளோரும் நம்ம மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த ட்ரை கோட்னா, பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணக்குள்ளே அந்த பேட்டர்லாம் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஆயிலில் இருக்கிறக்குள்ள. ஸோ அது வந்து இந்த பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டிகிட்ருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரை கோட்டு. ட்ரை கோட் ரெடி ஆகிடுச்சு, வாங்க ஃப்ரைங் ப்ராசஸ் போகலாம். ஆயில் சூடாகிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக இறங்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த பொட்டேட்டோ உள்ள டிப் பண்ணி எடுத்தால் அதில் நிற்கணும், அந்த அளவுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா அந்த மாதிரி பார்த்துக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு லைட்டாக குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வானலில் விட்ட உடனே கீழே ஒட்டும், ஒரு 1 minute விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். பாருங்கள், இப்போ அடியில் ஒட்டிட்டு வந்துடலாம், அழகாக மேலே வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக லைட் ப்ரௌன் வந்து வரும் அந்த கார்னர்ஸ்லாம், கரெக்டாக தான் ஸ்டேஜு டப்புன்னு அந்த டைமில் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் வந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி இப்போ பேலன்ஸ் இருக்க போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டப்புன்னு எடுத்துடலாம். எதுக்கு இந்த செகண்ட் ஃப்ரைனா, நல்லா டீப் ஃப்ரை பண்ணுனா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பொட்டேட்டோலாம். ரொம்ப கடுகு விடக்கூடாது, ஹை ஃப்ளேமில் இருக்கும், அதனால் டப் டப்புன்னு போட்டு எடுத்துருக்கோம். இதுதாங்க ஸ்டேஜு, இந்த ஸ்டேஜில் அழகாக எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும். இதே நம்ம ஃப்ளைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி சாப்பிடலாம். ஓகே, இதே மாதிரி எல்லா பேட்சும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோ டீப் ஃப்ரை பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம சாஸ் ப்ரிப்பரேஷன் போகலாம். கடை லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாக நம்ம சாப் பண்ண சிக்க ஜிஞ்சர் சில்லிஸ் ஆனியன் அது கூட செஸ்மே சீட்ஸ். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இப்போ சாப் பண்ணியிருக்க கேப்சிகம் தான் போட்டுடலாம். ஓகே,
டாப் ஸ்கிரீன் கொஞ்சம் நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சோய் சாஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. அது மட்டும் போட வேண்டாம். அது கூடவே சுகர், அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாஸ் ஓரளவுக்கு வந்துடுச்சு. பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஆப்ஷன் தான், உங்களுக்கு லைட்டாக ஸ்பைஸ் வேணும்னா போட்டுக்கங்க, ரெடி வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஹனியை போட்டுக்கலாம். அது கூட அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன் ஆசோ சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட் ஹீட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணலாம். நல்லா பொட்டேட்டோஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சாஸ் நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹனி சில்லி போட்டுட்டு ரெடி. செம்மையாக வந்துருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். ஹனி சில்லி போட்டுட்டு ஒரு செம்மையாக வந்துருந்தது. ஆக்சுவலாக நான் ரெஸ்டாரண்ட்ல எப்படி சாப்பிடணும் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம செஞ்சதுலேயே நல்ல டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டபுள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்பயே சூப்பராக வந்துச்சு எனக்கு. அதையும் நான் கொஞ்சம் பெப்பர் சாஸ்லாம் போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே சாப்பிட்டேன். அதை நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அதை கமெண்ட்ஸ் வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி டிஷ் ரெடி பண்ணணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறோம் கன்ஃபார்மாக. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் பார்ப்போம். பை.